இன்னொருத்தவங்க வருவாங்க, அம்மா என் கணவர் வந்து வேற ஒரு இதுவாக இருக்காங்க, அதை இது பண்ணி கொடுங்கம்மா. ஆனால் அம்மா கிட்ட கேப்ப இது உண்மையானு, உண்மைன்னு சொன்னால் கண்டிப்பாக பிச்சைக்காரனாலும் சரி, எம்எல்ஏனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, முதலமைச்சர், எல்லாருக்கும் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி நம்மளுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். பேய் பிசாசி பிடிச்சவங்க ஆடுவாங்க. இப்போ காத்தால் நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மாவுக்கு இந்த மூணு பேரில் அப்படி தொங்குது. அவங்களுக்கு சுகர் கிடையாது, ஆனால் நம்ம கண்ணீர் விட்ட அம்மா எனக்கு இந்த பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை அவள் தாயுள்ளத்தோட நம்மளுக்கு அதை முடிச்சு கொடுக்குறவ தான் அவள். அதே மாதிரி அம்மா வந்து பேய்க்கு பெரியவன். பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு, ஏவல், குட்டி சேத்தான், ஜின்னு, அடங்காத முனி, ஆட்கொள்ளும், ஏவல், எல்லாத்துக்குமே தனித்தனி தனித்தனி பூஜைகள் இருக்கு. ஏன் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் போய் நாங்கள் பூஜை பண்ணும்போது என் மகன் பார்த்துட்டு பயந்துட்டு இறங்கி ஓடியாந்தா. நான் பூஜை பண்ணும்போது அப்படியே பயங்கரமாக வரவும், அம்மா பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயப்படாத அம்மா, நான் உங்ககிட்ட வந்தேன், என்னம்மா இது அப்படின்னு நான் உடனே அம்மாகிட்ட ஒத்துருக்கேன். நான் கேட்பேன், ஏம்மா 2.5 வருஷம் நல்லா இருந்துட்டு இப்போ வந்து நீ கேட்குற? ஆமாம்மா, திருப்பி பழைய மாதிரி யாரும் அப்படி சொல்லி என்கிட்ட. சில பேர் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க, கண் கலங்குவாங்க, அழுவாங்க, பெருளுவாங்க. அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, அழுவாத மகளே, அம்மா இருக்காங்க, காப்பாற்றி கொடுப்பாங்க. ஆனால் நைட்டே போய் ஆணி அடிப்பாங்க. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் அப்படின்னாலே நம்மளோட சமுதாயத்தில் வந்து ஒரு தவறான பார்வை தான் இருக்கும். ஆனால் அந்த வகைகளில் அந்த தவறான பார்வைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக மாற்றி, ரஜினி அம்மா அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தேடி வராத ஒரு ஆட்களே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி ஆன்மீகத்தை பற்றின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம்மா. வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ உங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்தே ஆன்மீகத்தில் தான் நான் பயணங்களை பயணங்களை தொடங்க ஆரம்பிச்சேன். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே வரோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இதுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? நான் இதுக்குள்ளே வரணும் எந்த காரணமும் எனக்கு கிடையாது. எனக்கு தெய்வம் ரொம்ப பிடிக்கும், என் குலதெய்வம் அங்கால பரமேஸ்வரி. நான் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே அம்மாவை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன், இன்றைக்கும் அவங்கள தான் கும்பிட்டுட்டு வரேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த குறி சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே, அந்த சக்தி எப்படி வந்துச்சு? அது வந்து எனக்கு அங்காள பரமேஸ்வரி 7 வயசுலேயே அம்மா என் மேலே வந்தவங்க. எப்போ இல்லை, அப்போ சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சாமிலாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 14 வயசில் அப்பா இறந்துட்டார். அப்பா இறந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு எதனா கோவிலே பம்பை விட கட்சாங்கன்னா என் மேலே சாமியும் தாடும். இந்த சாமி இறக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இறக்கு? இல்லை இல்லை இல்லை, தானாக என் மேலே, என் குலதெய்வம், என்னுடைய குலதெய்வம் அவங்க. அம்மா வந்து என் மேலே இறங்கி எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பித்தாங்க. சாதாரண பிரிட்ஜுக்கிற ஒரு கோவிலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாலு கிட்டத்தட்ட நான் ஒரு 23 வருஷமாக இந்த இடத்துல குறி சொல்லிட்டுருக்கேன். நம்ம 23-24 வருஷமாக குறி சொல்லிட்டுருக்கேன். இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்ககிட்ட வராங்கம்மா? நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, உடம்பு முடியாதவங்க, இந்த பில்லி சூன்யம் ஏவல் வைக்கிறவங்க, அப்புறம் வந்து குடும்ப பிரச்சனை, வியாபாரம் ஆகாதது, புருஷ முன்னாடி பிரிஞ்சிருக்கிறது, நிறையா அந்த மாதிரி வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் நீயும் கிடையாது, நானும் கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. ஆமாம். இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட்டு உங்கள் உள்ளே உட்கார வச்சு நாங்கள் அம்மாவை கேட்போம். கேட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். எடுத்தோடனே நம்ம பிரச்சனை சொல்ல முடியாது, புரியுதுங்களா? என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சில பேர், அம்மா என் உடம்பு எப்படி பண்ணுது, யாரெல்லாம் செய்யணும்னு கை வச்சு பார்ப்பேன், மந்திரம் சொல்லி பார்ப்பேன். உடனே பார்த்தோன்னே இவங்களுக்கு செய்வன இருக்குது அப்படின்னு. இன்னொருத்தவங்க வருவாங்க, அம்மா என் கணவர் வந்து வேற ஒரு இதுவாக இருக்காங்க, அதை இது பண்ணி கொடுங்கம்மா. ஆனால் அம்மா கிட்ட கேப்ப இது உண்மையானு, உண்மைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க கணவர் அவங்க கூட சேர்த்து வச்சுருவேன். வியாபாரத்துக்கு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சக்கரம் செஞ்சு கொடுப்பேன், எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். இதை வச்சு பூஜை பண்ணுங்கள், வியாபாரத்தில் வைங்க, தொழில் நஷ்டமாகாது, இந்தந்த கோயிலுக்கு போங்க, இந்தந்த பரிகாரம் பண்ணுங்கள்,
தெய்வத்தை நாடுங்க, மனுஷால நம்பாது. நான் நேராகவே சொல்லுவேன், உன்னையும் என்னையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையை நம்மக்கிட்ட ஒரு காரியம் நடக்கினா தான் நம்மக்கிட்ட நாடுவாங்க யாராக இருந்தாலுமே. இப்போ மகளால் ஒரு காரணம், மகிட்ட ஒரு என்னால் ஒரு காரணம், மக வரும், இதுதான் உண்மை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிரச்சனைக்கு வரேன், அதுக்கு நீங்கள் எனக்கு தீர்வு சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை நாளில் வந்து அந்த பிரச்சனை எனக்கு சரியாகும்? உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நடக்கும். எல்லாருக்கும் ஒரு தசா புத்தி இருக்குது, புரியுதுங்களா? பிச்சைக்காரனாலும் சரி, எம்எல்ஏனாலும் சரி, எம்பியானாலும் சரி, முதலமைச்சரும், எல்லாருக்கும் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி நம்மளுக்கு எப்படி கரெக்டாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அப்படின்னா என்னது எனக்கு புரியலை. தசா புத்தினா நம்ம பிறந்த ஜாதகத்தை கணிக்கிறது, அதுதான் தசா புத்தி. அந்த தசா புத்தி நல்லா இருந்தால் எல்லாமே நம்ம நல்லா இருக்கலாம், புரியுதுங்களா? இப்போது குடும்ப பிரச்சனை பிரியணும்னா அது வந்து நான் 10 நாளில் 5 நாளில் செஞ்சு அவங்கள சேர்த்து வச்சுடுவேன். உண்மையாக வந்தவங்களுக்கு உண்மையாக சேர்த்து வச்சுடுவேன், புரியுதுங்களா? இப்போ இந்த சேவனை எடுக்கிறது பேய் ஓட்டுறதுனா மறுநாளே நல்லாக்கிடுவேன். இன்றைக்கி செஞ்சு மறுநாளே அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாக்கிடுவேன். நான் எடுத்து முடிச்சுட்டு சொல்லுவேன், போய் சத்து ஊசியும் குளுக்கோஸும் ஏற்றிக்கணும்னு சொல்லுவேன். இப்போ பேய் பிடிச்சவங்களாம் இருக்காங்க, அவங்கள நம்ம ஓட்டி எடுக்கிறோம், அப்போ அவங்க உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். அப்போ நானே சொல்லணும், போய் குளுக்கோஸ் சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவேன். அதெல்லாம் கண்ணு கண்ணாகவே காமிச்சு விட்ருது, மறைமுகமாக எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தானுங்களா? நான் வந்து இங்கே குருமேடை மட்டும் அம்மாக்கிட்ட இப்போ எப்படி உங்ககிட்ட பேசுகிறேன் அதே மாதிரி தான் பேசுவேன். ஆமாம், ஆடெல்லாம் மாட்டேன். அம்மாக்கிட்ட கேட்டு இதை எப்படி இப்படி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சு இது சொல்லிட்டு ஒரு கோவில் சொல்லுவேன். அந்த கோவிலில் போய் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவேன். இத்தனை வாரம் செய்யுங்க, 7 வாரம் செய்யுங்க அப்படி. அந்த 7 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. அதுதான் தெய்வத்தை நம்ம சொல்கிறது. இப்போது வந்து சொல்கிறவங்க எல்லாருமே வந்து தன்னோட உண்மையான பிரச்சனையை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்களா? உண்மையான இல்லை பொய் அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு தெரியும். இப்போது வேற ஒருத்தருடைய கடவுளை அவங்க அபகரிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் ஃபோட்டோ பார்த்து மந்திரம் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சிடும், நீ வெளியே இருந்துச்சுப்போன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா எதுமே பண்ணி தர மாட்டீங்க. சரி, எனக்கு நேரம் சொல்றதுக்கே நேரமே பத்த மாட்டேங்குது. நேரமே பத்த மாட்டேங்குது. நான் என்னடமா பண்றது சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து போயிருக்காங்க அப்படி சொல்லி கூட இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்லோனு, அப்புறம் ஸ்ரீலங்கா, அந்தமான், எல்லா நாட்டுல இருந்து இங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, பட் இப்போ திடீர்னு நிறைய பேர் உங்களை தேடி வராங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம செய்யறவங்களாம் நல்லபடியா வராங்க. இப்ப மகள நான் செய்யறேன், மகளுக்குள்ள மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், நம்ம நினைக்கிற வாழ்க்கை அமையணும் அமைஞ்சிட்டு நான் சொல்றேன். உனக்கு மகளை இந்த வாழ்க்கை அமையும், உன் இல்லத்தை விட்டு போன பொருள் உனக்கு திரும்பி வரும், நீ கவலைப்படாது. இது உனக்கு அமைஞ்சிச்சு, நீ என்ன பண்ணுவேன், உடனே அந்த தம்பிக்கிட்ட சொல்வேன். அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. எனக்கு ஆரம்பத்துல எனக்கு ஜனம் வரதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே மயானக்குள்ளெல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும். ஆமாம், பிரம்மாண்டமாக நடக்கும். அப்போ நீங்கள் ஜனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதுதான் உண்மை. அங்காளம்மன் அப்படின்னா அந்த மேல்மலையனூர், அதுதான் மெயின் ஊர் அப்படின்னு சொல்லி. கலியுக தெய்வம், கண் கண்ட தெய்வம், என் குடும்ப தெய்வம், எல்லாரையும் வாழ வைக்கிற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான். நிறைய பேருக்கு கலியுக தெய்வம். உண்மைக்கு சொல்ல போனால் மனசா எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிடுவாங்க. என் தாய் அங்காள பரமேஸ்வரி மட்டும் அவகிட்ட போய் நின்று ஒரு கணம், ஒரு நொடி, ஒரு பொழுது நம்ம கண்ணீர் விட்டம்மா எனக்கு இந்த பிரச்சனைனா அந்த பிரச்சனையை அவள் தாய் உள்ளத்தோடு நம்மளுக்கு அதை முடிச்சு கொடுக்குறவ தான் அவள். அதே மாதிரி அம்மா வந்து பேய்க்கு பெரியவோ, பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி, மக்களெல்லாம் காப்பாற்று மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. மற்ற அம்மனுங்கள்லாம் வந்து கருமாரியம்மா, முத்துமாரியம்மா, சமயபுரத்தம்மா, இவங்கள்லாம் வந்து ஐரு வீட்டு பொண்ணு தான். நம்ம அம்மா மட்டும்தான் பேய்க்கு பெரிய, சாபத்தால அவங்க அந்த பேய்க்கு பெரியவங்களா ஆனாங்க. ஸோ இந்த அம்மனுக்கு வந்து நீங்க என்னென்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணி வழிபடுறீங்க? அம்மாவுக்கு வந்து எப்பயுமே வந்து 6 கால பூஜை நடக்கும். அம்மாவுக்கு நடக்கும்போது அம்மாவுக்கு வந்து மாசியில ஒரு மட்டும்தான் பிரம்மாண்டமான பூஜைகள் நடக்கும். மாசி அம்மாசிக்கு மின்னாள் சிவராத்திரி, மறுநாள் அம்மாவுக்கு மயன கோல, பிரம்மாண்டமா கோலாகலமா நடக்கும். இங்க ஆமா, என்னுடைய மக்கள், ஊர் மக்கள், பொதுமக்கள், காவல்துறை அதிகாரி ஐயாவுங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சி எல்லாருமே எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொடுப்பாங்க. குறைஞ்சது 25,000 பேராச்சும் வருவாங்க ஜனங்க. நீங்கள் பாருங்கள், சொல்கிறதோடு பாருங்கள். நார்மல் பூஜை தான் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு பூஜை பண்ணி கற்பூர தீபாரந்தம் பண்ணி அம்மாவுக்கு பழ வகைங்க தான் வைப்பாங்க. பிரசாதங்கள் வச்சு அம்மாவுக்கு தீபாரந்தம் காமிச்சு முக்கன் தேங்காய் சூரை உடச்சிட்டு
எலுமிச்சை பழம் சோறு உடச்சிட்டு அம்மா உட்கார் உட்கார ஆரம்பிச்சிருவேன். உட்கார ஆரம்பிச்சு வர மக்களுக்கு பேய் பிடிச்சவங்க தானாகவும் இங்கே ஆடுவாங்க. ஏன்னா அம்மா அங்காள பரமேஸ்வரி. பேய் பிசாசி பிடிச்சவங்க ஆடுவாங்க. இப்போ காத்தால் நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மாவுக்கு இந்த மூணு பேரில் அப்படி தொங்குது. அவங்களுக்கு சுகர் கிடையாது, ஆனால் செய்வனே. எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ செய்வனை இருக்குது அப்படிங்கிறத? எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் மந்திரம் சொல்லுவேன், எனக்கு வைப்ரேஷன் ஆகும், எனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்க உடம்புல சிம்டம்ஸ் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உடனே சொல்லுவேன், அதுக்கேற்ற பரிகாரத்தை செஞ்சு அவங்கள நல்லாக்கி அனுப்பிச்சிருவேன். வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நோய் நொடிகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து? அம்மாவுக்கு அடுத்தது டாக்டர் தான், கடவுளுக்கு அடுத்தது டாக்டர் தான் நான் சொல்லுவேன். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் எனக்கு நடுவில் கூட கொரோனா வந்துச்சு, அப்போ எனக்கு அந்த டாக்டர் தான் எனக்கு தெய்வம். புரியுதுங்களா? டாக்டரால் முடியாது தீர்த்து கொடுக்கறது தான் அம்மா. எல்லாருமே மனுஷாதலடம்மா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்க வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு நான் இதே பூஜை தான் பண்ணுவேன். ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள், எவ்வளோ இஸ்லாமியரும் வராங்க, எவ்வளோ கிறிஸ்டின்காரங்க வராங்க, பாஸ்டருங்களும் வருவாங்க. புரியுமா? மறைமுகமாக என்கிட்ட வந்து அவங்க மந்திரிச்சுட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போவாங்க. எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் நல்லாயிருக்கணும், நம்மளும் நல்லாயிருக்கணும், நான் தான் வேண்டுவேன். இப்போ நீங்கள் குறி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கான நேரம் காலம் அது ஏதாவது இருக்குங்களா? என்னுடைய நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை கும்பிட்டு வருவேன். எங்கள் அம்மா தெய்வமாக இப்போ தான் இறந்தாங்க, 96 வயசு. அவங்கள நான் கும்பிட்டு வருவேன். கும்பிட்டு வந்தப்போ நேராக அம்மாவை கும்பிட்டு தீபாரதம் காமிச்சு உட்காந்துருவேன். உட்காந்துட்டு டெய்லியில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த ஊர் நாட்டுங்களை ஊரில் இருந்து வரவங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது அதோட தாக்கம், அதோட எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து வருமா? அடிச்சிருக்கம்மா, நானே சில நேரம் ரொம்ப முடியாமலாம் படுத்திருக்கேன் எனக்கு தெரியும். இப்போ நம்ம உருவம் போடுறோம், உருவம் போட்டு அதை நம்ம சுற்றி எடுக்கும்போது அதை முறத்தன்னு தான் நாங்கள் முறிப்போம். முறிக்கும்போது நம்ம அதை சபிச்சுட்டு தான் போவோம். நம்மளை ஒரு ஏவல்னு சொல்லிட்டு ஒரு பிரேத ஆத்மாவோட செத்தவங்கள்ட்ட தான் ஏவி அனுப்புறது. புரியுதுங்களா? பில்லி சூன்யம் காற்று கருப்பு ஏவல் குட்டி சேத்தான் ஜின்னு அடங்காத முனி ஆட்கொள்ளும் ஏவல் எல்லாத்துக்குமே தனித்தனி பூஜைகள் இருக்கு. நீங்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு பூஜை பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து உங்ககிட்ட ஏதாவது பேச நினச்சிருக்கா? பேய் பிடிச்ச ஆத்மாக்கள் என்கிட்ட பேசுவாங்க. அந்த பிடிச்சவங்க அந்த அது மூலயமா பேசுவாங்க. நான் உருவத்தை நேராகவே பார்த்துருக்கேன். நான் வந்து செய்யும்போது சில நேரம் அந்த ஆட்டு கொலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணி தூக்கி போடுவேன். அப்புறம் இருக்கும்போது நானும் என்னுடைய அம்மா என்னுடைய மக ஒருத்தி மூணு பேர் நடந்து வரும்போது லைட்டு வெளிச்சத்தில் இப்போ நம்ம மூணு பேர் தம்பி மக மூணு பேர் நம்ம நடந்து வரும்போது நம்ம மூணு பேர் உருவம் தான், நாலு பேர் உருவம் அந்த ஒரு உருவம் இன்னும் போகும். அந்த மாதிரி நேராகவே பார்த்துருக்கேன் நான். எனக்கு முன்ன நான் இப்படி நடந்து போய் எனக்கு முன்னாடி உருவம் வந்துடலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் போய் நாங்கள் பூஜை பண்ணும்போது என் மகன் பார்த்துட்டு பயந்துட்டு இறங்கி ஓடியாந்தா. நான் பூஜை பண்ணும்போது அப்படியே பயங்கரமாக வரவும் அம்மா பயமாக இருக்குது பயமாக இருக்குது பயப்படாதுன்னு அப்போ நான் ஒரு காவு கொடுத்தேன். அதுலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் சொல்லிங்களே கேளுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெய்வம் இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பேய் பிசாசி இருக்கிறது உண்மை. ஸோ இப்போ நீங்கள் சுடுகாட்டில் பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லி இப்போ ஒருத்தரோட பிரச்சனைக்காக அங்கே போயிட்டு ஏதாவது பூஜை பண்ணுவீங்களா இல்லாட்டி சாமிக்கு பூஜை பண்ணுவீங்களா? தெய்வத்துக்கு நான் பூஜை பண்ண முடியாதும்மா. புரியுதுங்களா? நம்ம அந்த மாதிரி பாவி கிடையாது. புரியுதுங்களா? அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வசியம் பண்ணுறதுக்காக நான் போவேன். அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் அந்த மாதிரி போவேன். போயிட்டு அந்த ஃபோட்டோ வச்சு நான் பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணி இது பண்ணுவேன். அப்புறமேட்டு அம்மா மலையனூர் அங்காளப்பருவத்தில் இருக்கிறதே மயானத்தில் தான் இருக்கிறாங்க. பண்றது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அது மாதிரி பண்ணும்போது அந்த கண்ட்ரோல்ல அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க? அது எவ்வளவு நாளுக்கு அது வந்து நல்லா வரும்? 5 வருஷம் 7 வருஷம் அந்த அளவுக்கு வரும். சில பேருக்கு இன்னைக்கு செஞ்சு மறுநாளே நல்லா இல்லாம், சில பேருக்கு ஒரு 10 நாள் ஆகலாம், சில பேருக்கு ஒரு மாசமும் ஆகலாம், சில பேருக்கு 6 மாசமும் ஆகலாம். அப்படியேப்பட்டவங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. 20 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சுன்னு ஏன் அவசரப்படுறீங்க? அப்புறம் நம்ம எடுத்து சொல்லி அனுப்பணும். சரியானதுக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க, திரும்பவும் 2 வருஷம் நல்லா இருப்பாங்க, திரும்பி பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நான் உங்ககிட்ட வந்தேன், என்னம்மா இது அப்படின்னு நான் உடனே அம்மா கிட்ட உத்தரவு கேட்பேன். நான் கேட்பேன், ஏம்மா
ரெண்டரை வருஷம் நல்லா இருந்துட்டு இப்போ வந்து நீ கேட்குறேன், ஆமாம்மா திருப்பி பழைய மாதிரி யார் அப்படி சொல்லி என்கிட்ட நீ ஏன் பழைய கதையை வச்சு பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அவங்க திருப்பி, அவங்களுக்கு அது என்ன பிரச்சனை, அவங்க போய் எங்கன்னா செஞ்சுருப்பாங்களே. ஸோ இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த பெரிய பிரச்சனை எது? நிறைய மகளை நான் அழுதுருக்குறேன், பயந்துருக்குறேன், எல்லாமே நிறைய நிறைய ஒரு கணம் என் உயிர் போய் உயிர் வந்துச்சு. சுடுகாட்டில் ஒரு பையனுக்கு மோகினி சின்ன ஒரு பையனுக்கு எடுக்கும்போது அமானுஷமான ஒரு குரல், நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன், மற்றவங்க எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், புரியுதுங்களா? சில பேர் வந்து பிளாக் மேஜிக் சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் கண் எதிரில் பார்த்தவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும். அவங்க மேலே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு மாதிரி அமானுஷமான என்னப்பா வே அப்படின்னு வரும். நான் எங்கேயும் சுடுகாட்டில் என்ன ஒரு மணிக்கு யாரை வரும் என்ன, அந்த மோகினி வெள்ளை தாமரையில் அவனை உட்கார செஞ்சிட்ருக்குறான் அந்த பையனை, இப்படி ஆகிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அமானுஷமான பகிரங்கமான குரல் ஹெய் அப்படின்னு ஏறாதுன்னு பார்த்தா இந்த கருப்பு விழியில் வெள்ளை விழியன்னு இப்படி பார்க்குது. அப்போது அந்த ஒரு நைட்டு 2 மணி அந்த ஒரு டைம் நான் யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க, நான் வந்து பயந்து எனக்கு என்னென்ன வரணும் வந்துடுச்சு. அந்த ஒரு கணம் எங்கள் அம்மாவை நினச்சேன் நான், தாயை அங்காள சொல்லி எங்களை காப்பாற்றுன்னு. அடுத்த கணம் என் மேலே சர்றன்னு வந்து இறங்கி ஒரே அறாவில் அவனை உட்காந்துட்டான். உட்காந்துட்டு காலை தூக்கி அவன் வலது காலில் வச்சு அவனுக்கு செய்ய ஆரம்பித்து செஞ்சு அந்த தண்ணியில் விட்ட பிறகு தான் நான் நிம்மதியாகி வந்தேன். அது ஒரு வாட்டி ஒருத்தவங்களுக்கு பேய் ஓட்ட போகும்போது கண்டெய்னர் லாரி என்னுடைய ஆட்டோ இடிக்க வந்துடுச்சு, நாங்கள் எகிரி குச்சிட்டோம். நான் இந்த பக்கம் எகிரி குச்சா, அக்கா அந்த பக்கம் எகிரி குச்சிட்டாங்க, ஆட்டோக்காரனையும் பிடிச்சி வலிச்சிட்டோம். அது நான் ரொம்ப பயந்தேன். நான் போய் அங்கே இறங்கினோனே அது ஆட ஆரம்பிச்சிச்சு, ஆட ஆரம்பிச்சு தப்பிச்சியா நீ அப்படின்னு சொன்னோன்னே சொன்னேன், அம்மா நான் உன்னை எதுவுமே பண்ண வரல, நீ என்ன நீ என்னை எடுக்க வந்த, ஆமாம் நீ என்னை எடுக்க வந்த, அதுதான் என்னுடைய வேலைம்மா, நீ ஒரு பொண்ணு தான், ஏன் இந்த அம்மா மேலே இப்படி பிடிச்சி நீ பண்ணுறா பண்ணு, நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் மந்திரங்கள் சொல்லி சக்கரம் போட்டு நான் உங்களை உட்கார வச்சு செஞ்சு எடுக்கும்போது அந்த ஒரு அம்மானுஷம் நான் பயந்தேன், ரொம்ப பயந்தது. 3 விஷயம் அப்புறம் இந்த ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணமூர்த்தி நகரில் செஞ்சுட்டு இருக்கும்போது புஷ்புஷ் நாய் அப்படியே கண்ணாடியில் பார்க்க முறுக்கி சாப்பிட்டுச்சு. இப்போ நீங்கள் தான் இது எல்லாமே பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு குரூப்பாக ஏதாவது பண்ணுறீங்க? குரூப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் மட்டும் பண்ணுவேன், முழுக்க முழுக்க மகளும் இந்த மாதிரி தான், அவங்களும் திருநங்க தான், அவங்களும் செய்வாங்க, கூட மாட எல்லாரும் செய்வாங்க. ஸோ ரஜினி அம்மா அப்படின்னா வந்து ஆன்மீகத்தில் தான் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, இதை தாண்டி சமூக சேவைகள் அப்படின்னு என்னென்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே இப்போ கேட்டுவாங்க, இந்த ஊரில் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நான் வந்தே பார்த்த நிறைய பேர் உங்களை தேடி அவ்வளவு அன்பா வராங்க, அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து சொந்தக்காரங்க மாதிரி சொல்லி அழறாங்க அவங்களோட குறைகளை. நான் சொல்லிட்டேமா, நான் அர்ஜென்ட், எனக்கு பெத்துக்கவும் வழி கிடையாது. ஆமா, அம்மானுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பொல்ல பொண்ணுதான் எனக்கு, அப்படிதான் என் வாழ்க்கை, நானும் அப்படிதான் என் கணவனும் அப்படிதான், எல்லாரையும் நாங்க அப்படிதான் நினைச்சுக்கணும், இதுதான் உண்மை, புரியுதுங்களா? எல்லார்கிட்டையும் நான் அன்பா தான் பேசுறேன். நான் போகும்போது என்ன கொண்டு போறேன், ஒண்ணுமே கிடையாது, எல்லாருக்கும் நான் பேசுறேன். இப்போ கூட காலேஜ் ஃபீஸ் கட்ட கத்தர வந்தாங்க, நீங்கள் அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு வாங்க, நிறைய குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறீங்க, சூப்பர். நிறைய அநாத பணத்தை அடக்கம் பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் விட அதுதான் பெரிய விஷயங்கள் இல்லைங்களா? கல்வி கொடுக்கறது, ஸோ அநாத பணத்தை எரிக்கிறது, அது பெரிய விஷயம். ஸோ அது வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுல யாரும் இந்த மாதிரி சொன்னது இல்லை, ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயம். என்ன மாதிரி என்னுடைய சமுதாயத்தை தேட்டன் சமுதாயத்தை நல்லா வைக்கணும் கடவுள், புரியுதுங்களா? ஏதோ போட்டுக்கிறது துணிக்கோ, நாலு பேர் மதிக்கிற மாதிரி நினைச்சோ சாப்பிட்றதுக்கு நான் அதுவே எனக்கு போகும், இந்த நல்ல பேரோட வாழ்ந்து நான் செத்தாவே எனக்கு அது போகும், நான் வேற எதுவும் நான் கேட்கல. இதன் நடுவில் எனக்கு பிரச்சனைகள் மிரட்டல்கள் ஊட்டல் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, எல்லாத்தையும் மீண்டும் சமாளிச்சு தான் போயிட்டு இருக்கிறேன். சமூகத்தில் சேர்ந்தவங்களுக்காக நீங்க ஏதாவது பெருசா பண்ணணும் இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு உங்களோட தேவைகள் என்ன? என்னுடைய மக்கள் வந்து நான் தேர்ட் ஜெண்டர் ஆகி ஆகும்போது என்னுடைய 14 வயசில் படிப்பை விட்டேன் நான், ஆமாம் படிப்பை விட்டேன், நிறைய கிண்டல் கேலி அதில் இருந்து நான் முள்ளு மேலே தான் நடந்து வந்தேன், நான் விடுற காற்று கூட எனக்கு நெருப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் ஏன் நம்மளால் முடியாது நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் விடாமல் முயற்சி எடுத்தது தான் எனக்கு இந்த இடம். எல்லாம் நினைக்கலாம் அம்மா இதில் வந்து தான் நல்லா இருக்காங்கன்னு, அப்படில நான் கஷ்டப்பட்டது, மீன் விற்றேன், பூ விற்றேன், எள்ளி விற்றேன், ரோடு பெருக்கினேன், அப்படிலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான்
சொன்ன மாதிரி முதுகுல குத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து நல்லா வளர்ந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான ஒரு சில டீமுமே செயல்படுவாங்க, அவங்களுமே வந்து இவங்களை வந்து வளர விட கூடாது அப்படின்னு வந்து அவங்க இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கீங்க மகளே? இப்போ சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய துன்பங்களை கஷ்டம் காயப்படுத்தியிருக்காங்க. அதுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மீண்டும் மீண்டும் வரும்போது இது ஆறுதவங்களையும் திருப்பி இன்னொரு காயங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து இப்போது சமீபத்தில் ஒரு பொண்ணு வந்து என்னை பேட்டி கேட்டாங்க, அவங்க என்ன போட்டாங்க ரஜினி அம்மாக்கிட்ட இவ்வளோ நகைகள் இருக்குது அப்படின்னு. நான் அதை பற்றி அவங்ககிட்ட பேசவும் இல்லை, என்கிட்ட இல்லவும் இல்லை. அவங்க போட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணிட்டாங்க. என்னம்மா நீ அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் என்னம்மா நீங்கள் இவ்வளோ நாங்கள் நான் சொன்னேன், நான் எங்கப்பா வச்சுருக்கேன், அவங்க ஒரு நகை கடை மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அவங்கள ஃபோன் போட்டு நான் சொல்லிட்டேன், உங்கள் மேலே கேஸ் போட்டுருவோன்னு சொல்லிட்டேன் நான். என்னுடைய பர்மிஷன்லாம் போடுறதே ஃபஸ்ட்டு தப்பு, அது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமேட்டு நான் தான் ரஜினி அம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதையும் நான் ஒருத்தனை கடலூரில் பிடிச்சிட்டு டேசில் ஆஜர்படுத்தி சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இன்னொருத்தன் ஃபோனில் பேசிகிட்ருக்குறான், யாருக்கு உன் பேர் என்னப்பா? மூணு பேர். உன் பேர் என்னப்பான்னு பேர் சொல்ல மாட்டேன், நான் டேசரில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போ நான் எங்க சரி பண்ணு, நான் பண்ணு, நான் பேசிக்கிறேன், நான் பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றத்தையும் தாண்டித்தான் வரணும் நான். நான் அந்த பொண்ணுக்கிட்டே நான் கேட்டேன், மூணு யாருன்னா தூண்டுகோளோட நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, கண்டிப்பாக சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி வந்திருக்காங்க. பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அதுதான் எனக்கு ஆசை. ஸோ இப்போ வந்து பெண்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை, நிறைய குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமா இருக்கிற விஷயம் வந்து கள்ளக்காதல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு பெண் உங்ககிட்ட வரும்போது நீங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி அவங்களோட கணவரை வந்து அவங்க கிட்ட சேர்த்து வைப்பீங்க? உண்மையா இருந்தா கண்டிப்பா சேர்த்து. ஆம்பளைக்கு மேல தப்பு பெண்களை நம்ம ஏமாத்துறோம். நான் சொல்ற வார்த்தை எல்லாமே அவங்கள ஏன் காயப்படுத்துறீங்க, ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? எல்லா பெண்களும் மறுத்தா அவங்களும், அவங்கள மறுத்தா இவங்களும், புரியுதுங்களா? உண்மையாக வந்தால் கண்டிப்பாக நான் தும்பம் பூவில் போயிட்டு கட்டு கட்டுவேன், தும்ப செடியில் கட்டு கட்டுவா, அத்தி மரத்தில் ஆணி அடிப்பேன். ஆமாம், ஆணி அடிச்சிடுவேன். சில பேர் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிங்க, கண் கலங்குவாங்க, அழுவாங்க, பெருளுவாங்க. அவங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, அழுவாத மகளே, அம்மா இருக்காங்க, காப்பாற்றி கொடுப்பாங்க. ஆனால் நைட்டே போய் ஆணி அடிப்பேன் நான் சுடுகாட்டில், அத்தி மரத்தில் ஆணி அடிப்பேன், பூ பூத்து காய் காய்ச்சி பழுக்கிற மரத்தில் கட்டு கட்டு வந்துடுவேன். இப்போ நம்ம பூஜை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ஒரு பெண்ணு வராங்க அவங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது விரதங்கள் அந்த மாதிரி ஏதாவது கடைப்பிடிக்க வேண்டியிருக்குமா? ஆ, இருக்கணும். முந்தானி படாமல் சில யட்சினி பிடாரிகள்லாம் இருந்துச்சுன்னா இப்படி ஆக்கிடும் அவங்களெல்லாமே. அப்போ நான் சொல்கிற பூஜை புலஸ்காரம்லாம் அவங்க வீட்டில் இருக்கணும். நான் எந்த வீட்லேயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன், நான் சொல்லி அனுப்புவேன். அவங்க செஞ்சு முறப்படி வந்தாங்கன்னா முறப்படி எல்லாத்தையும் செஞ்சிருவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எவ்வளோ பிஸின்னு நாங்கள் வந்த உடனே பார்த்தோம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் வரும்போது வேன் வச்சுட்டுலாம் வெளிநாட்டில் இருந்து இங்கே வராங்க. ஸோ பட் எங்களுக்காக நாங்கள் ரெண்டு வாரமாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி எங்களுக்காக இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களோட டைமை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் பேசுறதுலேயே வந்து நமக்கு ஆசை வருது, ஓகே நம்ம ஒரு வருவோம் இவங்க கிட்ட பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கண்டிப்பாக உங்ககிட்ட இன்னும் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த அம்மா உங்களை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அங்கே நின்று பாருங்கள், இங்கே நின்று பாருங்கள், ஃபோட்டோவில் இருக்கிற அம்மா நீங்கள் நின்று பாருங்கள், உங்களை பார்ப்பாங்க. அவங்க பார்வை உங்கள் மேலே விழும், அதுதான் உண்மை.